வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமது ஆட்சிக் காலத்தில் அறிவியல், கணிதம் ஆகிய பாடங்கள் ஆங்கிலத்தில் போதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது கணிதம், அறிவியல் பாடங்கள் மலாய் மொழியில் போதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பாடங்களை மீண்டும் ஆங்கிலத்தில் போதிக்கப்படும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று துண் டாக்டர் மகாதீர் வலியுறுத்தினார். முக்கிய பாடங்கள் மலாய் மொழியில் போதிக்கப்படுவதால் மாணவர்கள் அதனை கற்பதற்கு பல தடைகள் எதிர்நோக்குகின்றனர் என்றார் அவர். மலேசியாவில் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விபத்து இன்னும் கவலை தரும் வகையில் உயர்ந்து வருவதாக மனிதவள அமைச்சர் வ சிவகுமார் கவலையுடன் தெரிவித்தார். 2022 பெருகேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட மொத்த விபத்துகளின் எண்ணிக்கை 72,149 வழக்குகள் ஆகும். இதில் 45.7%, அதாவது 32,976 வழக்குகள் பயண விபத்துக்கள். இவற்றில் தொழில்துறை விபத்துக்களால் ஏற்பட்ட 281 இறப்புகளுடன் ஒப்பிடுகையில் பயண விபத்துக்களால் 651 இறப்புகள் உள்ளன. மலேசிய தொழிலாளர்களிடையே ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதில் மனிதவள அமைச்சகம் மிகவும் தீவிரமாக உள்ளது என்று அவர் கூறினார். COVID-19 தடுப்பூசியை பெற தகுதி உள்ளவர்கள் உடனடியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஜலேஹா முஸ்தபா கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான ஆபத்து அறிகுறிகளின் தீவிரத்தை குறைப்பதோடு கூடுதலாக பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். 2006-2011 வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கில் இருவரும் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகளில் வசித்து வரும் இந்திய மக்கள் நிலவில் சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்க வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மதங்களை கடந்து நிற்கிறது இந்த பிரார்த்தனை. கடந்த மாதம் நிலவுக்கு இந்தியா சார்பில் சந்திராயன் 3 அனுப்பியிருந்தது இஸ்ரோ. இன்று மலேசிய நேரம் 8:36 திட்டமிட்டபடி லேண்டர் நிலவில் தரையிறங்கும் நிகழ்வை நேரலையில் ஸ்ட்ரீம் செய்தது இஸ்ரோ. மிசோரம் மாநிலம் சாயராங் பகுதியில் ஐஸ்வாலில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை 10 மணியளவில் 40 தொழிலாளர்கள் ரயில்வே பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 17 பலியானார்கள். 17 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் பலரை காணவில்லை. எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சிங்கப்பூர் அதிபர் வேட்பாளர் இங் காக் சோங் பிரச்சார காலத்தின் போது அவரது குழு தீவு முழுவதும் சுவரொட்டிகளையும் பதாகைகளையும் பயன்படுத்த மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதாலும், அதனை ஏற்பாடு செய்வதற்கு தமக்கு போதிய அளவு வசதி இல்லை என்பதாலும் அந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்திலுள்ள மாயி தீவில் காட்டுத்தீ ஏற்படுத்திய சேதங்களை பார்வையிட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அங்கு சென்றிருந்தார். காட்டுத்தீயில் குறைந்தது 114 பேர் மாண்டனர். உயிர் பிழைத்தவர்களுக்கு ஆதரவு தரும் வகையில் உங்கள் இழப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் குறைகள் கண்டிப்பாக கேட்கப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் அந்த மக்களுக்கு உறுதியளித்தார். ஜெயிலர் படத்தில் தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸை ரஜினி தனக்கு பரிசளித்ததாக நடிகர் ஜாஃபர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர், அதில் நான் கேட்டேன், அவர் கொடுத்து விட்டார் என்று நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். ஜெயிலர் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜாஃபர். இவர் வெந்து தணிந்தது காடு, விக்ரம் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 23 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்காக AFF கிண்ண கால்பந்து போட்டி தாய்லாந்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பயிற்றுனர் இளவரசன் தலைமையிலான மலேசிய அணியினர் தீமோ லெஸ்தே அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மலேசிய அணியினர் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றனர். AFF கிண்ண கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியா வியட்நாம் அணிகள் மோதவுள்ளன.